நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சியில் இன்று நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் சம்பந்தப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி குற்றவியல் நீதிமன்ற எண் இரண்டில் ஆஜராகி உள்ளார் இதேபோல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட மதிமுகவினரும் ஆஜராகி பொது சொத்தை சேதப்படுத்தியது உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டிருந்தது இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மதிமுகவிற்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்லை அண்ணன் வைகோவிற்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ராஜீவ்காந்தி குறித்து கருத்து கூறியதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சீமானை எதிர்த்து திருச்சியில் நடந்த போராட்டம் குறித்த கேள்விக்கு அப்படியாவது காங்கிரஸ் வெளியே வந்து போராட்டம் நடத்துகிறது என்பதில் மகிழ்ச்சி கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதாக கூறும் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் அரை மணி நேரம் என்னை விடுங்கள் சென்னையில் இருபது நாளில் பதினெட்டு கொலைகள் நடந்துள்ளது இதற்கெல்லாம் குண்டாஸ் இல்லையா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் எப்படி ஏற்பது